Hello friends, this is d2h tech info channel. D2h sambandhamana thagavalgalai therinjikka nama channel la vandu subscribe pannunga. Innaiku nama edha pathi paakaporona unga Videocon d2h la vandu error code 18.4 indha mari complaint vandhuna adha eppadi solve pandradhunu dhaan paakaporom. Indha error code 18.4 complaint eppadi varumna இப்ப நீங்க ஒரு 2 months இல்லனா 3 months வந்து உங்க Videocon DTH box நீங்க யூஸ் பண்ணாம போட்டுட்டு அதுக்கு அப்புறம் நீங்க ரீசார்ஜ் பண்ணும்போது சேம் இதே எரர் கோட் தான் வரும். இத தவிர வந்து நீங்க ரீசார்ஜ் பண்ணும்போது உங்க செட்டா பாக்ஸை ஆஃப் பண்ணி போட்டுட்டு ரீசார்ஜ் பண்ணா இப்போ வந்து நார்மலா கண்டினியூவா ஓடிட்டு இருக்கு. அந்த டைம்ல நீங்க ரீசார்ஜ் பண்ணீங்கன்னு சொன்னா இந்த ப்ராப்ளம் வராது. இப்போ இன்னைக்கு கட் ஆகுதுன்னு வைங்க. கட் ஆன அப்புறம் நாளைக்கு நீங்க ரீசார்ஜ் பண்ணும்போது உங்க செட்டா பாக்ஸை வந்து நீங்க ஆஃப் பண்ணி போட்டுருந்தீங்கன்னு சொன்னா நீங்க ரீசார்ஜ் பண்ணா கூட இந்த மாதிரி தான் வரும். இதை வந்து ஃபஸ்ட்டு இதை சால்வ் பண்ணுறதுக்கு ஒரு ஈஸியான மெத்தட் என்னென்னா உங்கள் ரெஜிஸ்டர் மொபைல் நம்பரு இருக்குன்னா அதிலேருந்து கஸ்டமர் கேர் அந்த நம்பருக்கு வந்து நீங்கள் மிஸ்கால் பண்ணாலும் வரும். சப்போஸ் நிறைய பேர்கிட்ட வந்து அந்த ரெஜிஸ்டர் மொபைல் நம்பர் இருக்காது, அதர் நம்பர்லேருந்து பண்ணும்போது அது ரீஃப்ரெஷ் ஆகாது. அந்த மாதிரி இருந்தால் அதை வந்து எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு இப்போ பார்ப்போம். நம்ம இப்போ ஆன்லைனில் பண்ண போகிற இந்த ரீஃப்ரெஷ் பண்ணும்போதும் கண்டிப்பாக உங்கள் செட்டாப் பாக்ஸ் வந்து ஆனில் தான் இருக்கணும். உங்கள் செட்டாப் பாக்ஸை ஆனில் வைங்க. ஆனில் வச்சுட்டு உங்கள் மொபைலில் இருக்க ப்ரௌஸ் ஆப்பு, இப்போ நான் வந்து க்ரோமில் ஓப்பன் பண்ணுறேன். உங்கள் மொபைலில் என்ன ப்ரௌஸ் ஆப் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ அதை வந்து ஓப்பன் பண்ணுங்கள். ப்ரௌசர் ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் கார்டு நம்பர் இல்லைன்னா உங்கள் ஐடி நம்பரை வந்து தனியாக ஒரு பேப்பரில் எழுதி வைங்க. அப்போ உங்களுக்கு அதில் டைப் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நான் இப்போ க்ரோமில் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். க்ரோம் ப்ரௌசர் ஓப்பன் ஆனோடனே இதில் வந்து மேலே சர்ச் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து Videocon ரீஃப்ரெஷ் ஆன்லைன் இந்த மாதிரி கீவேர்டு வந்து டைப் பண்ணுங்கள். Videocon ரீஃப்ரெஷ்னு பண்ணால் கூட வரும். நான் வந்து Videocon ரீஃப்ரெஷ் ஆன்லைன்னு பண்ணுறேன். பண்ணிவிட்டு ஓகே கொடுங்க. அப்போ லோட் ஆகி ஒரு பேஜ் வந்து ஃபஸ்ட்டு டிஸ்பிளே ஆகும். இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும். இதில் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு இருக்குது பார்த்தீங்களா, ரீஃப்ரெஷ் அக்கௌண்ட் அந்த மாதிரி, அது வந்து கிளிக் பண்ணுங்கள். பண்ணும்போது Videocon வெப்சைட் வந்து ஓப்பன் ஆகும். இந்த மாதிரி டிடிஹெச்னு போட்டிருக்கோம். இதில் வந்து செல்ஃப் ஹெல்ப்னு போட்டு மூணு ஆப்ஷன் கொடுத்துருக்கோம். ஃபஸ்ட்டு வந்து உங்கள் ரெஜிஸ்டர் மொபைல் நம்பர் கொடுக்கணும், இல்லைன்னா அது தெரியாதுன்னு சொன்னால் உங்களுக்கு கஸ்டமர் ஐடி இல்லைனா உங்கள் செட்டாப் பாக்ஸ் இருக்குது அதுக்கு பேக்கில் வந்து கார்டு நம்பர் விசி நம்பர்னு போட்டு ஒன்று இருக்கும். இந்த மூணில் எது வேணாலும் நீங்கள் கொடுக்கலாம். நான் வந்து என் ரெஜிஸ்டர் மொபைல் நம்பரை கொடுக்குறேன். மூணில் ஏதாவது ஒன்று கொடுத்தா போதும், மூணையும் கொடுக்காதீங்க. நம்பரை அடிச்சுட்டு கீழே வந்து கீழே பார்த்தீங்கன்னா தெரியும் கேப்சா இருக்கும். அந்த கேப்சாவை வந்து கீழே வந்து கரெக்டாக அந்த பாக்ஸுக்குள்ளே வந்து டைப் பண்ணுங்கள். கேபிட்டல் லெட்டர் ஸ்மால் லெட்டர் வந்து பார்த்து கரெக்டாக டைப் பண்ணுங்கள். தப்பாக இருந்தால் வராது. கரெக்டாக டைப் பண்ணிவிட்டு கீழே வந்து சப்மிட் கொடுங்க. சப்மிட் கொடுத்த உடனே யுவர் அக்கௌண்ட் ஹேஸ் பின் ரீஃப்ரெஷ்ட் இந்த மாதிரி வரும். ப்ளீஸ் வெயிட் 10 minutes அந்த மாதிரி வரும். இப்படி வரும்போது 10 நிமிஷம் ஆகாது, ஒரு 2 or 3 minutes வந்து நீங்கள் செட்டாப் பாக்ஸ் ஆனில் வச்சுருந்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து நீங்கள் ரீசார்ஜ் ஆல்ரெடி பண்ணியிருந்தீங்கன்னு சொன்னால் படம் உடனே வரும். இந்த மாதிரி நீங்கள் ரீஃப்ரெஷ் பண்ணும்போது உங்களுக்கு ரெஜிஸ்டர் மொபைல் நம்பர் கண்டிப்பாக இருக்கணும்னு தேவையில்லை. உங்களுக்கு வந்து உங்கள் ஐடி நம்பர் தெரிஞ்சால் போதும். ஐடி நம்பர் தெரியாதவங்க செட்டாப் பாக்ஸுக்கு அடியில் விசி நம்பர் இருக்குது, அது வச்சு கூட பண்ணலாம். இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க வேறு Videocon வச்சுருந்தாங்கன்னா அவங்களுக்கு கூட நீங்களே வந்து கூகுளில் பண்ண முடியும். இப்படி பண்ணுறதுனால உங்களுக்கு கஸ்டமர் ஆப் எதுவுமே தேவைப்படாது, நீங்களே டைரெக்டாக பண்ணிடலாம். இந்த மாதிரி DTH சம்மந்தமான தகவல்களை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.